A simple U-tube manometer containing mercury is connected to a pipe in which a fluid is specific gravity 0.8. So U-tube manometer வந்து ஒரு பைப்லைனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ 0.8 கொடுத்துருக்காங்க. நம்மளால் ரோவோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண முடியும். சரி, ஹேவிங் வேக்யூம் ப்ரெஷர் இஸ் ஃப்ளோயிங். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வேக்யூம் ப்ரெஷர். த அதர் எண்ட் ஆஃப் த மேனோமீட்டர் இஸ் ஓப்பன் டு அட்மாஸ்ஃபியர். ஸோ ஒரு லிம்ப் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்ஃபியரில் ஓப்பனாக விட்டுருக்காங்க, ஒரு லிம்ப் வந்து ஃப்ளூயிடோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த லிம்ப் ஓப்பனில் இருக்குது, எது வந்து கனெக்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனுமே சொல்லலை. டிட்டர்மைன் the vacuum pressure in a pipe. So vacuum pressure நம்ம calculate பண்ணோம். If the difference of mercury level in the two limbs is 50 centimeter. Difference of mercury level கொடுத்துருக்காங்க. So அதை வந்து நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். And the height of the fluid in the left from the center of pipe is 20 centimeter. So height of the fluid in the left limp-னு சொல்லியிருக்காங்க. அப்போ left limp வந்து ஃப்ளூயிடோட கனெக்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ ரைட் லிம்ப் வந்து ஓப்பனாக இருக்கும். சென்டர் ஆஃப் த பைப் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் பிலோ. ஸோ சென்டர் ஆஃப் த பைப்லேருந்து ஃப்ளூயிடோட ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த அப்சல்யூட் ப்ரெஷர். ஸோ அப்சல்யூட் ப்ரெஷரை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போது வேக்யூம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் ரைட் சைடு வந்து ஓப்பன் டு அட்மாஸ்ஃபியராக இருந்துச்சுன்னா அந்த சைடு வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்காது, அதாவது எந்த ஒரு ஹைட்டுமே இருக்காது. ஸோ நம்ம கிவன் டேட்டா எழுதிக்கலாம். ஸோ இப்போது ஃப்ளூயிடோட ஹைட் கொடுத்துருக்காங்க. த ஹைட் ஆஃப் த ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் ஃப்ரம் சென்டர் ஆஃப் த பைப் இஸ் 20 சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் மேனோமீட்டரை வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ யூடியூப் மேனோமீட்டரை வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து டேட்டம் லைன். இப்போ ரைட் சைடு வந்து ஓப்பன் டு அட்மாஸ்ஃபியர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ லெஃப்ட் சைடு தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். வேக்கம் ப்ரெஷராக இருக்கிறதுனால இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹைட்டுமே இருக்காது. ஸோ ரைட் சைடு லிம்பில் எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லை. இப்போ வேக்கம் ப்ரெஷராக இருக்கிறதுனால மெர்க்குரியோட லெவல் பார்த்தீங்கன்னா ஸோ பர்டிகுலர் ஹைட்டில் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து மெர்க்குரியோட ஹைட்டு. ஸோ மெர்க்குரியோட ஹைட்டு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் மெர்க்குரி லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் மெர்க்குரி லெவல் இந்த டூ லிம்ஸ் இஸ் 50 சென்டிமீட்டர். ஸோ H2 வேல்யூ வில் பி 50 சென்டிமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 0.5 மீட்டர். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து H2 வேல்யூ. வேக்யூம் ப்ரெஷராக இருக்கிறதுனால ரைட் சைடு லிம்பில் எந்த ஒரு ஹைட்டுமே இருக்காது. வேக்யூம் ப்ரெஷராக இருந்துச்சு அப்படின்னா மெர்க்குரி லெவல் பார்த்திங்கன்னா இனிஷியல் லெவல் இந்த டேட்டம் லைனுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்கும். ஸோ இது வந்து மெர்க்குரியோட இனிஷியல் லெவல், இது வந்து மெர்க்குரியோட ஃபைனல் லெவல். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் மெர்க்குரி லெவல் வந்து 50 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து H2வோட வேல்யூ அது எவ்வளவு, 0.5 மீட்டர். த ஹைட் ஆஃப் ஃப்ளூயிட் இன் த லெஃப்ட் லிம்ப், த ஹைட் ஆஃப் த ஃப்ளூயிட் இன் த லெஃப்ட் ஃப்ரம் சென்டர் ஆஃப் பைப் இஸ் 20 சென்டிமீட்டர் பிலோ. ஸோ சென்டர் ஆஃப் த பைப் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதுதான் வந்து சென்டர் ஆஃப் த பைப். ஸோ இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் இருக்குது, அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர் வேக்யூம் ப்ரெஷர். ஹைட் ஆஃப் த ஃப்ளூயிட் அப்படிங்கிறது மெர்க்குரி லெவலுக்கு மேலே இருக்கிற ஹைட்டு. ஸோ சென்டர் ஆஃப் த பைப்லேருந்து 20 சென்டிமீட்டர் பிலோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இது வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ 20 சென்டிமீட்டர் பிலோ அப்படின்னா ஹைட் ஆஃப் த ஃப்ளூயிடு வந்து 20 சென்டிமீட்டர் பிலோ த சென்டர் ஆஃப் பைப் அப்படின்னா 20 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு H1. ஸோ H1 வில் பி ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். அதை வந்து 0.2 மீட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ H1 இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். ஸோ 20 ÷ 100 ஈக்குவல் டு 0.2 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் பண்ண ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ 0.8 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நம்ம கனெக்ட் பண்ண ஃப்ளூயிடோட டென்சிட்டி வேல்யூ ρ1 தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ρ1 வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ S1 ஈக்குவல் டு 0.8. S1 வில் பி ஈக்குவல் டு ρ(1) / ρ(water)ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ρ(1) வேணும்னா S1ஐயும் ρ(W)-ம் பெருக்கணும். S1 அப்படிங்கிறது 0.8, ρ(water) அப்படிங்கிறது 1000, காமனான வேல்யூ. ஸோ ρ1 இஸ் ஈக்குவல் டு 800 kN/m³. ஸோ இப்போ யூடியூப் மேனோமீட்டரில் ரெண்டு லிம்ப்லேயும் இருக்கிற ப்ரெஷர்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேட்டிங் ப்ரெஷர்
ஆன் போத் போத் லிம்ப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் லிம்பில் என்னென்ன ப்ரெஷர் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பி அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குது, அதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பி ப்ளஸ் இந்த இடத்துல ஹெச் ஒன்ங்கிற ஹைட் இருக்குது, இந்த இடத்துல ஹெச் டூங்கிற ஹைட் இருக்குது. அப்போது ப்ரெஷர் பி இஸ் ஈக்குவல் டு ரோ ஜி ஹெச். ஸோ இந்த இடத்துல ஹெச் ஒன் வேணும்னா பி ஒன் இஸ் ஈக்குவல் டு ரோ ஒன் ஜி ஹெச்னு ஹெச் ஒன் எழுதிக்கலாம். அப்போது ரோ ஒன் ஜி ஹெச் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ அப்படிங்கிறது ரோ டூ ஜி ஹெச் டூ. இதெல்லாமே வந்து இந்த மூணு ப்ரெஷர் வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. ரைட் சைடில் எந்த ஒரு ஹைட்டுமே இல்லை, அதனால் எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லை, அது ஈக்குவல் அப்போது ஜீரோன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பி இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு ப்ரெஷருமே ரைட் சைடு போச்சுன்னா மைனஸாக வரும். ஸோ அப்போது மைனஸ் ஆஃப் ரோ டூ ஜி ஹெச் டூ மைனஸ் ரோ ஒன் ஜி ஹெச் ஒன், ஓகேவா? ஸோ இப்போது மைனஸை வந்து காமனாக எடுத்துக்கலாம், ஜியும் காமனாக எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் ஜி ரோ டூ ஹெச் டூ மைனஸ் ரோ ஒன் ஹெச் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேர்மை மாற்றி எழுதிக்கலாம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி அப்படிங்கிறது மைனஸ் ஆஃப் 9.81, ரோ டூ அப்படிங்கிறது 13,550 கிலோகிராம் பை மீட்டர் க்யூப், அதாவது மெர்க்குரியோட டென்சிட்டி வேல்யூ, காமனான வேல்யூ. ஸோ கொடுக்கல அப்படின்னா நம்ம எடுத்துக்கணும். 13,550 இன்ட்டு ஹெச் டூ அப்படிங்கிறது இந்த இடத்துல 0.5, ஓகே 0.5 மைனஸ் ரோ ஒன் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் 800 இன்ட்டு ஹெச் ஒன்னோட வேல்யூ 0.2, ஓகே ப்ரேக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் நெகட்டிவ் ப்ரெஷர் வேக்யூம் ப்ரெஷரோட வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் 9.81 ரெண்டு ப்ராக்கெட் இருக்குது, 13,550 இன்ட்டு 0.5, சாரி இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஸோ அப்போது ப்ளஸ் 800 இன்ட்டு 0.2, ஸோ மைனஸ் 68.03 கிலோ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர், ஓகே. ஸோ இப்போது ப்ராப்ளத்தில் ஆல்சோ ஃபைண்ட் த அப்சல்யூட் ப்ரெஷர்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த அப்சல்யூட் ப்ரெஷர், ப்ரெஷரோட ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். இது வந்து இந்த லைன் வந்து அப்சல்யூட் ஜீரோ ப்ரெஷர் ஏபிஎஸ் ஜீரோ, ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் பி ஏடிஎம் இருக்கும், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் பி கேஜ் இருக்கும், அதாவது கேஜி ப்ரெஷர். ஸோ இந்த ஹைட் வந்து பி ஏடிஎம், வேக்யூம் ப்ரெஷர் அப்படிங்கிறது பி ஏடிஎம் விட கம்மியாக இருக்கிறது, அதாவது அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட கம்மியாக இருக்கிறது தான் வேக்யூம் ப்ரெஷர். ஸோ இது வந்து பி வேக்யூமாக எடுத்துக்கலாம். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அப்சல்யூட். இப்போ கேஜி ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பி அப்சல்யூட் வேணும்னா பி ஏடிஎம்மையும் பி கேஜியும் கூட்டணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்துருந்தோம் எப்படி பி கேஜி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அப்சல்யூட் ப்ரெஷர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ பி ஏடிஎம் நமக்கு தெரியும், பி ஏடிஎம் அப்படிங்கிறது 100 கிலோ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர், ஓகே. இப்போது பி வேக்யூம் அப்படிங்கிறது நமக்கு இந்த வேல்யூ இருக்குது. ஸோ இதில் வந்து மைனஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் ப்ரெஷரை மீன் பண்ணுது. ஸோ ப்ரெஷரோட வேல்யூ 68.03 கிலோ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். இப்போ பி அப்சல்யூட் வந்து நமக்கு வேணும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பி ஏடிஎம் பி வேக்யூம் பி அப்சல்யூட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பி வேக்யூமையும் பி அப்சல்யூட்டையும் கூட்டினோம்னா பி ஏடிஎம் கிடைக்கும். ஸோ பி ஏடிஎம் ஈக்குவல் டு பி வேக்யூம் ப்ளஸ் பி அப்சல்யூட். ஸோ இப்போ பி அப்சல்யூட் வேணும், பி ஏடிஎம் மைனஸ் பி வேக்யூம், ப்ரெஷர் அட் ஏடிஎம் எவ்வளவு 100. ஸோ 100 மைனஸ் பி வேக்யூம் 68.03. ஆக்சுவலாக இங்கே மைனஸ் அப்படிங்கிறது வேக்யூம் ப்ரெஷரை இண்டிகேட் பண்ணுது, அந்த மைனஸ் இங்கே கொண்டு வரக்கூடாது. 68.03 அப்படிங்கிறது தான் வேக்யூம் ப்ரெஷர். ஸோ இப்போ பி அப்சல்யூட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 - 68.03 31.97 அப்படிங்கிறதா பி அப்சல்யூட் ப்ரெஷர் ஃபார் வேக்யூம்.